தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். விசுவாச பிரமாணம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் உள்ள பிதாவாகிய சர்வேஸ்வரன் விசுவாசிக்கிறேன். அவருடைய ஏக மகனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் தூய ஆவியினால் கற்பமாய் ரூபவித்து கன்னி மரியாவிலிருந்து பிறந்தார். போஞ்சி பிளாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறுத்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் மறுத்துருந்தார். பரலோகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் உள்ள பிதாவாகிய சர்வேசுடைய வலது பக்கத்தில் வீசிச்சார். அவ்விடத்திலிருந்து சீவியரையும் மருத்துவரின் இடத்திற்கு வருவார். புனிதருடைய சமூகிறேன். பாவபொருத்திரேன். சர்வேசுகிறேன். நித்திய ஜீவத்தேசுகிறேன். ஆமேன். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்திரண்டும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசை பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசை பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசை பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசை பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசை பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசை பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைப்படுத்தாதையும். இந்த முதலாவது மணியே, சிட்டுக்குருவியும் அடைக்கலான் குருவியும் பறந்து திரிவது போல காரணமின்றி இட்ட சாவும் காற்றாய் பறந்து போகும். எம் சாபங்களை ஆசிராய் மாற்றுகின்ற எம் இறைவா, உமை புகழ்கின்றோ. முதல் திரு ரத்தத்தால் கழுவப்பட்டு எங்கள் மேல் விட்டு பறந்து போவதாக. என் மீட்பராக இயேசுவின் நாமத்தினால் இந்த மடியின் கரத்தில் படுகிறேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இந்த இரண்டாவது மணியை, அன்பான ஆண்டவரே, எங்கள் நாட்டில் பஞ்சம் கொள்ளை நோய் உண்டாகி இருக்கிறது. ஆண்டவரே, இந்த வறட்சிகளில் இருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று இதோ இந்த மணியின் கரத்தில் அப்படுகிறேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களிடம் மேலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இந்த மூன்றாவது மணியை, அன்பின் இறைவா, ஜனங்களும் மகிழ்ந்து இருக்கும்படி கொரோனா நோயிலிருந்து விடுவித்து அவர்களை உயிர்ப்பிக்க செய்திருளும். எங்கள் தேசத்தில் நீர் மகிமையாயிருந்து உமது மீட்பினை வெளிப்படுத்திருளும். எங்களுடைய தேசமும் மக்களும் தக்க உடல் பலன் அடைய மன்றாடி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்டிருளும். இதோ இந்த மணியம் கரத்தில் ஒப்படைக்கிறேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இந்த நான்காவது மணியை, நீங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் என்று நினைத்தீரே. ஆவியில் எளிமையான உள்ளத்தையும் சாந்த குணத்தையும் தந்திரள வேண்டும் என்று இதோ இந்த மணியின் கரத்தில் ஒப்படுகிறேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இந்த ஐந்தாவது மணியை, அன்பின் இறைவா, இந்த கொரோனா கொள்ளை நோயினால் 5 மாதங்களுக்கு மேலாகியும் நோய் தொற்று தொடர்ந்து கொண்டே இருக்கிறது.
பொருளாதார சரிவை தாங்க முடியாத அளவுக்கு மக்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் வேலையிலிருந்து தவிக்கிறவர்கள், அப்பா தகப்பனை நீ அவர்களுக்கு வேலைவாய்ப்பு அமைத்துக் கொடுங்க ஆண்டவரே, குடும்பங்கள் நடத்துவதை கடினமாக இருக்கிறது, நாங்கள் நம்பி காத்திருக்கிறோம், என் மக்கள் மீது இரக்கமாயிருந்து தயவாய் காத்திருக்க வேண்டும் என்று இதோ இந்த மரியம் கருத்தில் ஒப்படுகிறேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. இந்த ஆறாவது மணியை ஆண்டவர் பரிவு இரக்கம் உள்ளவர், பாவங்களை மன்னிப்பவர், துன்ப வேளையில் காப்பாற்றுகிறவர். நம்முடைய பிரச்சனைகளை ஆண்டவரிடம் கூறுவோம். நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று இதோ இந்த மணியம் கருத்தில் ஒப்படுகிறோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே. இந்த ஏழாவது மணியை அன்பான ஆண்டவரே, வாழையின் பிள்ளைகள் தடுமாறி தடபுரண்டு போகாதபடி அவர்களை காப்பாற்றப்படவும். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? முதல் வார்த்தையின்படி தன்னை காத்துக்கொள்ள வேண்டும். முதுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு முதல் வார்த்தையின்படி வாழ வேண்டும் என்று இதோ இந்த மணியம் கருத்தில் ஒப்படுகிறேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. இறைவனின் தாயே, பாவியா இருக்கிறவர்களுக்காக இப்பொழுதும் இந்த எட்டாவது மணியை அன்பின் பிதாவே, எங்கள் மனம் ஆர்வமுடையதான், ஆனால் உடல் வலுவற்றது. எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து உலக மக்களுக்காக ஒவ்வொரு நாளும் இறைவிட வேண்ட எங்கள் ஒவ்வொருவரையும் ஜெபிக்கின்ற மகனாக மகளாக வாழ வேண்டும் என்று இதோ இந்த மணியம் கருத்தில் ஒப்படுகிறேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே. இந்த ஒன்பதாவது மணியை அன்பான ஆண்டவரே, ஏழைகள், அனாதைகள், நோயாளிகள், கைவிடப்பட்டோருக்கு முதல் அன்பை தாராளமாக பகிர்ந்து உதவி அளிக்க வேண்டும் என இதோ இந்த மணியம் கருத்தில் ஒப்படுகிறேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே. இந்த பத்தாவது மணியை அன்பின் இயேசுவே, கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்கின்ற நாங்கள் அவருடைய உறுப்பினர்களாக என்றும் வாழ வேண்டும் என்று இதோ இந்த மணியம் கரத்தில் ஒப்படைக்கிறேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுது இருப்பதாக ஆமென். இயேசுகே புகழ், இயேசுகே புகழ், இயேசுகே நன்றி, இயேசுகே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.